வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறு மொறுன்னு என்ன குடிக்காத மெதுவடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான நிறைய டிப்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது கூட மெதுவடைக்கு தொட்டுக்கிறதுக்கு புதுசாக ஒரு கார சட்னியும் வந்துட்டு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மெதுவடை செய்கிறதுக்கு நான் 300 கிராம் உளுந்து எடுத்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இது கூட 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் மெதுவடைக்கு கம்மியாக தான் சேர்த்தணும். அது கூட கொஞ்சம் மிளகு, தேவைக்கு ஏற்ப உப்பும் வந்து எடுத்திருக்கேன். நான் உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கணும். வெள்ளை கலரில் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்கணும். அந்த அளவுக்கு கழுவிட்டு 5-6 தடவை கழுவிட்டு கொலாண்டரில் போட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். வடை செய்கிறதுக்கு எடுக்கக்கூடிய பாத்திரம் வந்து அகலமாக தட்டையாக இல்லாத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வடையை போட்டு மேலே மிதந்து வெந்து வர்றதுக்கு பாதி அளவாவது எண்ணெய் ஊற்ற வேண்டியிருக்கும், அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டியிருக்கும். தட்டையாக இல்லாமல் இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி நம்ம பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றினோம்னாவே போதுமானதாக இருக்கும். பாத்திரம் வந்து வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும். அடிக்கனமான பாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெயிட்டான பாத்திரமாகவும் இருக்கணும். பாருங்கள், கொலாண்டரில் வடித்ததுக்கப்புறம் இவ்வளோ தண்ணி அதிலிருந்து வந்திருக்கு. இவ்வளோ தண்ணியெல்லாம் வந்துட்டு நம்ம ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நிறையா இழுக்கும். ஸோ இப்போ சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் உளுந்த போட்டுக்கணும். இது கூடவே பச்சை மிளகாயும் மிளகையும் நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஒரு சிலர் வந்துட்டு உளுந்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாயும் மிளகும் ஆட் பண்ணுவாங்க. தேவையான அளவு உப்பும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து ஆட் பண்ணணும். அரைக்கிறதுக்கு நான் வந்து 100 ml கிளாஸில் இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் 1 ரவுண்ட் அரைச்சி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி 1 ரவுண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சுற்றிலும் முழுசு முழுசாக இருக்கிற உளுந்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கணும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஊற்றுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வடையும் வந்து ஓட்டை போட்டு போடுறதுக்கு நல்லா வரும். எண்ணெயும் குடிக்காது வடை. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். பட் இதுக்கு வந்து தண்ணி எதுவும் இப்போ சேர்த்தாமல் நம்ம திருப்பியும் 1 தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வடைக்கு தேவையான அளவுக்கு மாவு அரைச்சி வந்துருச்சு. தண்ணி பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ரொம்ப கம்மியான அளவு தான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாவு வந்து நல்ல மொறுமொறுன்னு நம்மளுக்கு வரணும் அப்படின்னா கையிலையோ அல்லது இந்த மாதிரி விஸ்க் வச்சோ வந்துட்டு நம்ம நல்லா வந்து காற்று போகிற அளவுக்கு இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை வந்து அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேக் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மிருதுவாக கிடைக்கும். இதுவே நம்ம மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைச்சிருக்கோம் அப்படின்னா கிரைண்டரில் நம்ம திறந்துட்டு அப்படியே கையில் தள்ளி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அப்போவே காற்று உள்ளே போயிடும். ரொம்ப உபரியும் கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல மொறுமொறுன்னு வரும். நல்லா அடித்து விட்டுட்டோம். எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ அடிச்சிருங்க. இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இன்னுமே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஓட்டையெல்லாம் போடுறப்ப வந்துட்டு ஒரு மாதிரி குச்சி குச்சியாக நீட்டிட்டு இல்லாமல் இருக்கும். இது கூட இஞ்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இஞ்சி கம்மியாக தான் போடுறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இஞ்சி கம்மியாக போட்டால் தான் பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இஞ்சி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் நல்லா அடித்து விட்டுக்கலாம். இப்போது கையில் ஒட்டாமல் அழகாக ஓட்டை போட்டு வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிட்டு அந்த தண்ணி மாவோட மிக்ஸ் ஆகக்கூடாது. அதனால் நல்லா உதறிட்டு கையில் தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா எடுத்து இப்படி அழகாக உருட்டலாம். அங்கே பாருங்கள், என் கையில் வந்துட்டு மாவு ஒட்டவே இல்லை. எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும். நல்லா உருட்டினதுக்கப்புறம் மாவே ஒட்டலை பாருங்கள். உருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்து இப்போ ஹோல் போட்டிங்கன்னா மாவு அப்படியே நிற்கும். இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரும்.
கையில் ஒட்டாமல் அழகாக இப்படி விழணும் அப்படின்னா தண்ணியில் கையை நனைச்சிட்டு நம்ம அந்த மாவை எடுத்து உருட்டி போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஒரு வடையும் வந்து அழகாக நம்மளுக்கு எண்ணெயில் போய் விழுந்துரும். இது இன்னும் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை போடுறப்ப வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வடையை போடணும். அப்பளம் பொரிக்கிறதா இருக்கட்டும், வேறு எது பண்ணுறதா இருந்தாலும் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்தோம்னா தான் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். பூரி பொரிக்கிறது எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க மெதுவடை சுடுறது. இதுக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் மெதுவடை கிடச்சிரும். மெதுவடையை வந்து அரைக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துடணும். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஒரு கொலாண்டரில் போட்டு சுத்தமாக வந்து வடித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஹாஃப் கிளாஸ் மட்டும்தான் வாட்டர் ஊற்றி அரைக்கணும். அதாவது அரைபடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். அந்த தண்ணியும் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு சுத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணும். அப்படி அரைக்கிறப்ப வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம்னாவே வந்துட்டு நல்லா அரைச்சி வந்துடும். மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா காற்று போகிற அளவுக்கு நல்லா கையிலையோ அல்லது விரிஸ்க் வச்சோ அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடியே தேவையானது எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயும் வந்து நம்ம வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த வெங்காயம் மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு உடனே அந்த அடுப்பில் போடுற மாதிரி இருக்கணும். இந்த மாவை அரைச்சி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலும் தண்ணி விட்டுரும், அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த வடை வந்திருக்குதுன்னு. எண்ணெயும் அவ்வளோக்கா வந்துட்டு இது இழுக்கலை. இதுக்கு காரணம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனே அடுத்த 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த வெங்காயத்தை போட்டு கலக்கிற நேரம் மட்டும்தான் கலக்கி அடுப்பில் வந்து எண்ணெய் முதல்லையே வச்சுட்டேன், அதுவும் காஞ்சிருச்சு. அதை கலக்கி எடுத்து நான் உள்ளே போட்டுட்டேன், அதனால தான் இது எண்ணெயும் குடிக்கல. உங்களுக்கு வந்து இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா பாதி வெந்ததுமே எடுத்து வெளியில் வச்சுருங்க. அந்த வடையெல்லாம் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா திருப்பியும் ஒரு தடவை இந்த மாதிரி போட்டு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் மெதுவடை. நம்மளுக்கு வாயில் போட்டோன்னவே அப்படியே கரைஞ்சி காணாமல் போயிடும் மெதுவடை. நல்ல மொறு மொறுன்னு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மெதுவடைக்கு தேவையான கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த கார சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியை விட அதிகமாக இருக்கணும், காஞ்ச மிளகாய், உப்பு, இந்த 4 தான். இந்த 4 பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா மெதுவடைக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி ரெடி. இந்த கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு இந்த மெதுவடையை சர்வ் பண்ணீங்க அப்படின்னா மெதுவடை கட 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 கடன்னு இந்த மாதிரி காணாமல் போயிருக்கும். வணக்கம்.